ஹலோ வீவர்ஸ், இந்த பிகேஎல் சீசன் செவனில் நாலு மிகப்பெரிய மாற்றங்கள். ஒய், எதுக்கு அந்த மாற்றங்கள்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த வீவர்ஸை விட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால தான் இந்த மாற்றங்கள். மாற்றம் நம்பர் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, போன சீசன் வரைக்கும் ஜோன் ஏ ஜோன் பின்னு ரெண்டு பிரிவாக இருந்துச்சு. இந்த வட்டம் இந்த வருஷத்தில் இருந்து ஒரே குரூப் தான் எல்லா டீமும். இதில் இருக்கிற எல்லா டீமும் ஒவ்வொரு டீமுடையும் இரட்டை ரவுண்ட் ராபின் முறையில் இரண்டு மேட்ச் ஆடுறாங்க. மாற்றம் இரண்டு என்னன்னு பார்த்தோம்னா, மிடில் ஆஃப் த சீசன் பாதி முடிஞ்சிருக்கும் போது அனைத்து அணிகளும் சரியாக 11 ஆட்டங்கள் விளையாடி முடிந்திருக்கும். மாற்றம் மூன்று அப்படின்னு பார்த்தோம்னா, போன சீசன்ல அக்டோபர் டு ஜனவரி மேட்ச் இருந்துச்சு 3 மாத காலத்திற்கு. இந்த சீசன்ல இருந்து ஜூலை டு அக்டோபர் சீசன் இருக்கு. எதுக்கு ஜூலை டு அக்டோபரில் வச்சுருக்காங்கன்னா, அந்த சீசன் தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ஸாக இருக்குது. மாற்றம் 4 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஹோம் டீம்ஸ் வந்து 7 நாளில் 4 முறை மட்டுமே விளையாடி இருக்கும். அதாவது ஹோம் டீம்ஸ் வந்து லீக்குக்கு ஒரு மேட்சுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 4 நாள் இடைவெளி இருக்கும். सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब बटन प्रेस कीजिए और नए वीडियोस अपलोड नोटिफिकेशन के लिए बेल प्रेस कीजिए।